ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு மோனி அண்ட் மாமி. உங்கள் ஸ்கூலோட யூ டேஸ் ரிப்போர்ட் எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே கார்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதெல்லாம் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம இனிமேல் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தானாகவே வந்துடும். மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது சர்ச் ஆப்ஷனில் TNMS அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். MS தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு MS பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, யூசர் நேம்க்கு உங்களோட ஸ்கூல் டைஸ் கோட் கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணியிருக்க பாஸ்வேர்ட் போட்டு லாகின் போட்டுக்கோங்க. உங்களுக்கு MS டேஷ்போர்டு வரும். டேஷ்போர்டில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணிகிட்டே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்கூல் யூடைஸ் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்களோட யூடைஸ் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த யூடைஸ் ரிப்போர்ட் நம்ம 2018-19 MS-ல நம்ம போட்டது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து யூடைஸ் ஃபார்மேட்டாக நம்ம ஃபில்லப் பண்ணி கொடுக்கல. யூடைஸ் ரிப்போர்ட்டோட கடைசியில் ஸ்கூல் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இந்த ஸ்ட்ரென்த் எப்போ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021-22 அப்டேட் ஆகிட்ருக்கும். இருக்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து 2018-19 தான் இருக்கும். ஸ்ட்ரென்த் மட்டும் இந்த வருஷத்தோடது அப்டேட் ஆகிட்ருக்கு. இந்த யூடைஸ் ரிப்போர்ட்டை தான் நம்ம இப்போ வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம மேலே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பிரிண்டரில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து இமிடியேட்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிப்பேரிங் ப்ரிவ்யூ அப்படின்ட்டு வரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா PDF அப்படின்ற ஆப்ஷன் வருது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூடைஸ் ரிப்போர்ட் PDF-ஆக டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகும்போது இந்த மாதிரி ப்ரிப்பேரிங் ப்ரிவ்யூன்னு வரும் மறுபடியும். அடுத்ததாக டவுன்லோட் பண்ண PDF எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ப்ளஸ் சிம்பிளை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி கிரியேட் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இதில் யூடைஸ் ரிப்போர்ட் அப்படின்னு நான் வந்து நேம் கொடுத்துட்டு கீழே இருக்க கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் யூடைஸ் ரிப்போர்ட் அப்படின்ட்டு ஒரு நியூ ஃபோல்டர் எனக்கு வந்து சேவ் ஆயிருக்கு. அதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நோ ஃபைல்ஸ்னு காட்டுது. இப்போ இந்த இடத்துல சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தேன்னா டவுன்லோட் பண்ண PDF இந்த ஃபோல்டரில் சேவ் ஆகிடும். உங்கள் மொபைலில் இந்த ஃபோல்டர் எங்கே சேவ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்காக ஃபைல்ஸ் அல்லது ஃபைல் மேனேஜர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் சர்ச்ன்ற ஆப்ஷனில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதை சர்ச் பண்ணுங்கள். நான் வந்து யூடைஸ் ரிப்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க சர்ச் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணதும் MS தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் PDF அப்படின்ற ஆப்ஷன் வருது. பக்கத்தில் 3 dots இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் வரும். நீங்கள் இதை டச் பண்ணி வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயிலையோ இந்த டவுன்லோட் பண்ண PDF-ஐ நீங்கள் ஷேர் பண்ணி வெளியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.